ನಮಸ್ತೆ, ನಾನು ಮೈಸೂರಿಂದ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನನ್ನ ಕಿಡ್ನಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಆಮೇಲೆ ನಾನು ಅಲೋಪತಿಲಿ ಹೋಗಿದೆ ಎಲ್ಲ ನಿಮಗೆ ಬಯಸ್ಪಿ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ನಾನು ಅದರಲ್ಲೆಲ್ಲ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಇಲ್ಲ. ಅದರಿಂದ ನಾನು ನಮ್ಮ ಮಾವನಿಗೆ ಬಂದಿದ್ದೆ, ಏನದು ಹಾರ್ಟ್ ಬ್ಲಾಕ್ಗೆ ಕೇಳಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೆ. ಅವರು ಆವಾಗ ನನಗೆ ಕಾನ್ಫಿಡೆಂಟ್ ಕೊಟ್ಟರು. ಅವತ್ತು ಮಾತಾಡಿದ್ದೆ ನಾನು ಸಾರ್ ಹತ್ರ, ತುಂಬ ಕಾನ್ಫಿಡೆಂಟ್ ಕೊಟ್ಟರು. ಆಮೇಲೆ ನಾನು ಅದು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ವಿ, ನಾನು ನಮ್ಮ ಮನೆಯವ್ರು ಕೂತ್ಕೊಂಡು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ವಿ. ಆಮೇಲೆ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ಮೇಲೆ ಆಮೇಲೆ ಹೋಗ್ಬಿಡೋಣ, ಆಯುಷ್ಮಾನ್ಗೆ ಹೋಗ್ಬಿಡೋಣ ಅಂದ್ಕೊಂಡು ನಾವು ಟೈಮ್ ವೇಸ್ಟೇ ಮಾಡಲಿಲ್ಲ. ತಕ್ಷಣ ಸಾರ್ ಬರಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು, ತಕ್ಷಣ ಬಂದ್ವಿ. ಇವತ್ತು ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ತೊಗೊಂಡು 100% ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ. ಇವತ್ತು ಡೇ ಬೈ ಡೇ ಚೆನ್ನಾಗೇ ಬಂದು ಇವತ್ತು ಒಳ್ಳೆ ರಿಸಲ್ಟ್ ಬಂದಿದೆ. ತಿರ್ಗಾ ನಾವು ಬ್ಲಡ್ ಟೆಸ್ಟ್ ಎಲ್ಲ ಎತ್ತಿ ಒಳ್ಳೆ ರಿಸಲ್ಟ್ ಸಿಕ್ಕಿದೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು, ನಮಸ್ತೆ. என் பேர் ஸ்ரீதர், மைசூர்லேருந்து வரேன் நான். எனக்கு தெரியும் இப்போ நான் கொடுக்குற ஃபீட்பேக் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியும். ஏன்னா இதை பார்த்து இன்னும் 4 பேர் வந்து வருவாங்க. ஸோ நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இந்த ஃபீட்பேக் நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்னோடய ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன். நானும் என் ஒய்ஃபு மைசூரில் தான் இருக்கோம், அங்கே தான் என்னோடய பர்மனன்ட் ஜாப். அங்கே ஒய்ஃப்க்கு வந்து 2 வீக்ஸ் முன்னாடி தண்ணி குடித்தாலுமே வாமிட்டு, எது சாப்பிட்டாலுமே வாமிட், வயிற்றில் ஒன்றுமே இல்லை. ஒரு 2 டேஸாக அவங்க வந்து ரொம்ப சஃபர் ஆகிட்டாங்க. எதுவுமே சாப்பிட முடியல, எந்த இன்டேக்கும் இல்லை, டயர் ரொம்ப டயர்டு. சரி, டாக்டரை போய் பார்த்தோம். ஆஸ் யூஷுவல் அவங்க எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொன்னாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்தோம், பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்தோடனே எங்களுக்கு எல்லாருமே ஒரே ஷாக்கு. ஏன்னா கிட்னி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, கிட்னி ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கிரியேட்டின் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்தது, 3.3 அதிகமாக இருந்தது. ஓகே, ரொம்ப பயந்து போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு டாக்டர் எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, பயமுறுத்துவாங்க அப்படின்ட்டு. இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் இன்னொரு டாக்டர் போனாங்க, அவரும் அவங்க சொன்ன அதே தான் சொன்னார். அவர் இவங்க என்னென்னா இந்த கிட்னி ப்ராப்ளத்துக்கு நீங்கள் என்ன பண்ணால், இது கேட்டவுடனே ரெண்டு பேருமே ரொம்ப ஷாக், ரொம்ப வைஃப் ரொம்ப அப்செட். இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா ஆல்ரெடி கிட்னி ஃபெயிலியர்னால 10 இயர்ஸ் ரொம்ப சஃபர் ஆனார். 10 இயர்ஸ் அவர் டயாலிசிஸ் தான் பண்ணார் அவர். ஸோ அதை நேரில் பார்த்ததால அவங்களுக்கு அதோட பெயின் அதோட இது என்னன்னு தெரியும். ஸோ அதனால் ரொம்ப மனசு உடஞ்சது. வீட்டில் எல்லாருமே 2 டேஸ் அழுதுட்டாங்க, என்ன பண்ணது ஒன்றும் புரியல. எங்களுக்கு ஆயுஷ்மான் பற்றி எப்படி தெரியும்னா, எங்கள் அப்பாவோட ஹார்ட் பிளாக்கேஜ் இருந்தது அவருக்கு. ஸோ அப்போ வந்து நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது இது நான் சரி, நான் டைரெக்டாக வந்தேன், நான் டைரெக்டாக வந்து ஆயுஷ்மானே உள்ளே வந்தேன். அப்போ என்னோடய லக்கு சார் இருந்தார், சார்கிட்ட டைரெக்டாகவே பேசினேன். நான் இது வரைக்கும் பார்த்த டாக்டர் வந்து, அம்மா அடுத்தடுத்த பேஷண்ட்டு எப்போ நீங்கள் போவீங்கன்ட்டு டக்கு டக்குன்னு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து எப்போ போவாங்க, அடுத்தது வர்றது எப்போ வெயிட் பண்ணுவாங்க இருப்பாங்க. இவர் இன்னும் ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஃபுல்லாக ரொம்ப கேஷுவலாக பேசுவார். எல்லா ட்ரீட்மெண்ட் பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவர்கிட்ட பிடிச்ச ரொம்ப விஷயமே ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட், அவர் சொல்கிற பேச்சிலே நமக்கு வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு போங்களா. இது இது வந்து திஸ் அ ஒன் அண்ட் ஒன்லி கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஆயுஷ் கேர் சென்ட்ரு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்ல நான் வந்து இதை செலக்ட் பண்ணேன். அதான் லாஸ்ட் டைம் எங்கள் அப்பாக்காக வரும்போது நான் இது பண்ணேன் இல்லைங்களா. ஸோ அந்த மைண்டில் எனக்கு அப்படியே இருந்தது, நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், அவங்க வந்து செகண்ட் தாட்டே இல்லை, உடம்புல எங்கேயும் இது பண்ணாமல் எந்த இதுவும் டச் பண்ணாமல் வேறு ஏதாவது ஓரளவு எந்த மெடிசன் கொடுத்தாலும் ஓகே, அதுவும் ஆயுர்வேதிக்குன்னா நான் 100% ரெடி அப்படின்னேன். யோசிக்கவே இல்லை, சார்கிட்ட கேட்டேன், அவர் சொன்ன ஒரே இதுதான், டிலே பண்ணாதீங்க, கிட்னி விஷயத்தில் வந்து டிலே பண்ணாதீங்க. ஈவன் 1 டே ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொன்னார். ஸோ நான் யோசிக்கவே இல்லை, ஒரு நாள் மட்டும் டைம் எடுத்து ஃபுல்லாக திங்க் பண்ணிவிட்டு எல்லாமே என்னோடய பிளட் ரிப்போர்ட் எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்துட்டேன். மைசூர்லேருந்து நேராக கிளம்பி வந்துட்டேன். இங்கே இது இன்னொன்று இங்கே முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டே நான் இன்றைக்கி தான் வரேன் நான், இன்னொரு ரிப்போர்ட் ஆல்ரெடி நான் சார் காமிச்சிருந்தேன். அவர் எல்லாமே மைண்டில் வச்சுருக்காரு அவர். ஸோ அவர் நான் வருவேன் தெரிஞ்ச உடனே ஃபஸ்ட் டேலேருந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுன்னு அவர் வந்து டிசைட் பண்ணிட்டார். நான் வந்து இறங்கின அன்னையிலேருந்தே அவர் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதுவுமே வந்து ஃபஸ்ட் டேக்கும் செகண்ட் டேக்கும் ட்ரீட்மெண்ட் வேறு சேஞ்சஸ் அப்படிலாம் இல்லை. அவங்க ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஃபஸ்ட் டே எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் என்னோடய 7th டேலும் இருந்தது. இங்கே எனக்கு இன்னொன்று பிடிச்சது, ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்பெஷலாக பார்த்தது என்னென்னா, இந்த சாரோட அந்த சித்தா மெடிசன் ப்ளஸ் இங்கே இருக்க நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட், ஸோ இது ரெண்டு இதெல்லாம் கம்பைன் ஆகி ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துச்சு என்னோடய ஒய்ஃப்க்கு.
செகண்ட் டேல எனக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சது. நீங்க கேட்கலாம் எப்படி செகண்ட் டேலே தெரியும்ட்டு. அதுக்கு முன்னாடியே என்னோட வைஃப் ஃபேஸ் பார்ப்பேன், ஒரு மாதிரி மாதிரி டல்லா ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி இருக்கும் அவங்க ஃபேஸு. இப்போ செகண்ட் டேலே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்னஸ் அவங்க மூஞ்சியில் தெரிஞ்சுது. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டே அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, செகண்ட் டேல அவங்க வந்து பெட்டராக ஃபீல் பண்ணல, பட் எனக்கு பெட்டராக ஃபீல் ஆச்சு. அவங்க தேர்ட் டேலேருந்து அவங்க வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கே கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை மெயினாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர். அமேசிங், அது சொல்கிற வார்த்தையே இல்லை. நீங்கள் வந்து போய் உள்ளே போய் அந்த ட்ரீட்மெண்ட்டோட பெனிஃபிட் அனுபவிச்சா தான் உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு வந்து இப்போ புரியாது. அது ஒன் ஆஃப் த கீ பெனிஃபிட். எங்கள் மெயின் அட்வான்டேஜ் இந்த இந்த ஆயுஷ்மான் எங்கே இருக்குது, வேறு எங்கே யாராவது பண்ணுறாங்க எனக்கு தெரியாது. பட் இவங்க வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு எஃப்ஐஆர் எப்படி யூஸ் பண்ணணுன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இவங்க வந்து கரெக்டாக அது கொடுத்துட்ருக்காங்க. வெளியில் எப்படி எஃப்ஐஆர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. சார் தான் வந்து இது ஃபுல்லாகவே இது பண்ணதே அவர். எஃப்ஐஆர் வந்து என்ன சொல்கிறது, அவர் ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் பண்ணி இது பண்ணதே அவர் தான். ஸோ அவருக்கு தெரியும் இது எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ அவர் அவர் மெத்தடில் ஃபாலோ பண்ணதால் எனக்கு நல்ல பயங்கரமான ஒரு ரிசல்ட் கிடைச்சிது. இன்னொன்று இஇசிஎல்பிடியா, இஇசிஎல்பிடின்னு ஒரு தெரப்பி கொடுக்குறாங்க, அதுவும் அமேசிங். அது அது நான் வெளியில் வேறு எங்கேயும் பார்த்ததில்ல. இந்த எஃப்ஐஆரும் பார்த்ததில்ல, அதுவும் பார்த்தது. ரெண்டுமே இங்கே வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என் ஒய்ஃப்க்கு டூ டேஸ்க்குலேருந்தே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. டூ டேஸ்லேருந்தே அவங்க வந்து செக்யூரிட்டி பெட்டர், ஏதோ சம்திங் பாடியில் ஏதோ நல்ல சேஞ்ச் நடக்குதுன்னு மட்டும் அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது ரெண்டு. இன்னொன்று இது ரெண்டு எஃப்ஐஆர் சொன்னேன், இது ஒன்று சொல்லிட்டேன். மூணு சித்தாவும் சொல்லிட்டேன். ஃபோர்த் இது ஃபோர்த்து மெயினாக சொன்னேன்னா, நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோன்னே எங்களுக்கு எப்பயுமே ஃபீல் ஆனதே கிடையாது. ரெண்டு நாள் கூட இருக்கலாம் போல தான் இருக்குது. அப்படி தான் இங்கே எல்லாம் இருக்குது. என்விரான்மெண்ட் எல்லாமே சூப்பர். ரெண்டாவது இங்கே இருக்க டாக்டர் நர்சஸ் பற்றிலாம் வந்து வந்து இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். எல்லாமே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி அப்படிலாம் கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஃபேமிலி மெம்பர் மாதிரி. இதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நான் இந்த லைஃப்பில் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நான் இங்கே எடுத்ததில்லை. வந்து பார்த்தா எனக்கு ஃபுல்லாகவே சாட்டிஸ்ஃபை தான். இன்னொன்று மெயினாக அங்கே சொல்லணும்னா, எல்லாம் யோசிப்பாங்க இங்கே கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படி அப்படின்னு. மேபி திங்க் பண்ணலாம். கேட்டிங்கன்னா கம்பேர் டு அலோபதி இட்ஸ் வெரி சீப். கம்பேர் டு அலோபதி டெஃபினெட்லி இட்ஸ் சீப். ஓகேங்களா, நோ சைட் எஃபெக்ட் நத்திங். ரிசல்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. நீ எவ்வளோ பெரிய டிசிஷன் இருந்தாலும் சரி, ரிசல்ட் வந்து தேர்ட் டேலேருந்து உங்களுக்கு நீங்கள் என்ன இதுவும் சரி, நான் சொல்கிற தேர்ட் டே வந்து மேக்ஸிமம், செகண்ட் டேலே ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் ஃபீல் பண்ணலனாலும் உங்களுக்கு தேர்ட் டேலேருந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட், உங்கள் பாடி சேஞ்சஸ் எல்லாமே வந்துடும். அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. அவங்க ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு டெஸ்ட் எடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இதுக்கும் நல்ல ஒரு ரிப்போர்ட், நல்ல சேஞ்சஸ் இருந்தது. நல்லா நாங்களே பார்த்தோம். தைரோகேர் ரிப்போர்ட் தான். ஸோ எங்களே நான் ரிப்போர்ட்டு எங்களே தான் இருக்கு சொன்னாங்க, நாங்களே தான் பார்த்தோம். ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட்டாக இருந்தது. இப்போ போகிறதுக்கு முன்னாடி கூட நேற்று கூட நாங்கள் ப்ளட் டெஸ்ட் கொடுத்தோம். நீ ரிசல்ட் வந்தது எல்லாம் இப்போ டிராஸ்டிக் சேஞ்சஸ் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு சேஞ்சஸ் வித்தின் செவன் டேஸ்லேயே நாங்கள் ஓவராலாக சூப்பர் சாட்டிஸ்ஃபைட். நீங்கள் எந்த ப்ராப்ளம்னாலும் சரி ஒரு தடவை வந்து ஆயுஷ்மான் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வேறு எங்கே வேணால் போகலாம். இது வந்து என்னோடய சஜஷன். என்னோட நான் வீடியோ முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோடய ஃபீட்பேக் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் வரலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் நான் அதெல்லாம் மனசு வச்சுட்டு தான் சொல்கிறேன். எனக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபைட். நீங்கள் ஃபீல் பண்ணிங்க என்ன ப்ராப்ளம் வரீங்களோ அந்த ப்ராப்ளம் சரியாயிட்டு போகும் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் டு ஆயுஷ்மான், தேங்க்ஸ் டு ஆல் டாக்டர்ஸ், தேங்க்ஸ் டு ஆல் ஸ்டாஃப். இங்கே யாருமே நான் வந்து இவங்க டாக்டர் இவங்க நர்ஸு இவங்க இது அப்படின்னு பார்த்ததில்ல. எல்லாருமே ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. எல்லாம் ரொம்ப கைண்டு, எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த என்விரான்மெண்ட். தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்ஸ்.